இன்று கடலூர் மாவட்ட பத்தினி நேர செய்தி தொகுப்புகள். விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் கடலூரில். நாளை விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடக்கிறது. லாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதல், இன்ஜினியரிங் மாணவர் பலி. நெய்வேலி அருகே லாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்தில் இன்ஜினியரிங் மாணவர் பலியானார். சாராய வியாபாரி மீது தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்தது. சாராய வியாபாரி தடுப்பு சட்ட காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தாழங்குடா முகத்வாரத்தை ஆழப்படுத்தும் பணி தொடக்கம். ரயிலில் அடிபட்டு ரெண்டு மேலக்காரர்கள் பலி. மந்தாரகுப்பம் அருகே ரயிலில் அடிபட்டு ரெண்டு மேலக்காரர்கள் பலியானார்கள். இறந்தவரின் உடலை அடக்கம் செய்துவிட்டு தண்டவாளத்தை கடந்த போது நிகழ்ந்த கோரம். போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணப்படுமா? சிதம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து பெண்ணிடம் 52,000 அபேஸ். கடலூர் முதுநகரில் பெண்ணிடம் ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து ரூபாய் 52,000 அபேஸ் செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை அருகே மது குடிக்க தாய் பணம் கொடுக்காததால் தூக்கு போட்டு தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டனர். இதுகுறித்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏலச்சீட்டு நடத்தி 1,00,000 ரூபாய் மோசடி. கடலூரில் ஏலச்சீட்டு நடத்தி 1,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக 9 பேர் மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டிடம் புகார் மனு அளித்தனர். விஷ வண்டுகள் கடித்து 9 பேர் காயம். மாமனார் கொடுமைப்படுத்தியதால் 2 பெண் குழந்தைகளுடன் மருமகள் மாயம். மங்களம்பேட்டை அருகே வீட்டில் மின் இணைப்பை துண்டித்து மாமனார் கொடுமைப்படுத்தியதால் 2 பெண் குழந்தைகளுடன் மருமகள் மாயமானார். கடலூர் தனியார் பள்ளி பேருந்து மோதி விபத்து, 3 வயது சிறுவன் பலி. புதுமை பெண் திட்டத்தில் 5,964 மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் தகவல். போக்குவரத்து இடையூறாக நிறுத்தம், பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பு, ஓட்டுநர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. வடகுத்து ஊராட்சியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், பொதுமக்கள் வலியுறுத்தல்.